வரைக்கும் நம்ம மார்க்கெட் வீடியோஸ் சேனல்ஸில் யாரும் போடாத ஒரு விஷயம், இந்த அத்தர் எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இதை வந்து நம்ம 6 ml பாட்டிலில் வந்து இப்படி தான் ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க, இப்போ தான் அவர் ரொப்புறாரே அதில். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக காட்ட போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத. ரூல்ஸ் ஃபார் 100% கான்சென்ட்ரேட்டட் அத்தர். நல்லா இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் இதுதான் இது வந்து ஆக்சுவலாக இந்த அத்தர் வந்து அத்தருங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 100% கான்சென்ட்ரேட்டட் ரோல் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஒன்ஸ் இப்படி ரோல் பண்ணிட்டேன், ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ். ஷோல்டரில் அந்த ஹேண்டில் இந்த இடத்துல ரப் பண்ணுறது, ஓ அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கு. எடுத்தோடனே நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த கிளாத் இது வந்து காட்டன், இதில் வந்து நான் ரோல் பண்ணுறேன் பாருங்களேன், ரோல் பண்ணியே காட்டுறேன், ரோல் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் ரோல் பண்ணுறதுக்கும் இங்கே ரோல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன். இங்கே ரோல் பண்ணேன், அப்படியே அப்சார்ப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், இது அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே இப்படி நான் ரோல் பண்ணும்போது ரெண்டு ட்ராபேக், ஒன்று இந்த ஸ்மெல் வந்து வெளியே ஈஸியாக வராது, ரெண்டாவது இங்க நான் ரோல் பண்ணும்போது இது குயிக்கா காலி ஆயிட்டே தான் இருக்கு. ஹலோ சேம் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்க இந்த இடத்துல நான் ஆல்ரெடி பாத்துருக்கேனே, எஸ் நம்ம அரப் பர்ஃப்யூம்ல தான் இருக்கும். இந்த தடவை உங்களுக்கு அத்தரை பத்தி அதை பத்தி எல்லாம் பேச நான் வரலைங்க. முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் வீடியோ சேனல்ஸ்ல யாரும் போடாத ஒரு விஷயம், இந்த அத்தர் எப்படி பயன்படுத்தணும். ஒன்று, இந்த பர்ஃப்யூம்ஸ் நார்மலாக புசு புசுன்னு அடிச்சுட்டு போயிடுவோம், அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அத்தரை எப்படி யூஸ் பண்ணோம், எந்த வகையில் யூஸ் பண்ணோம், எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்றத நம்ம கிளியராக இன்றைக்கி சொல்லித்தர போகிறார் அவர். ஸோ ஃபேஸ் மேக்ஸிமம் நமக்கு இருக்காது, ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க, எப்போ அப்ளை பண்ணோன்னு அது உள்ளே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன், அதில் இது ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வேறு லெவலில் எப்படி அத்தர் அப்ளை பண்ணோன்னு கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அரப் பர்ஃப்யூம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், கரும்புக்கடை சாரமேடு மெயின் ரோட்டில் K.A.K பஜார் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் 2வது கடை, மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. கிழக்கு நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாய், நம்ம ஃபஸ்ட் நம்ம இப்போ உங்களுக்கு லைவாக ஒரு அத்தரை ஊற்றி அதை அப்ளை பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ இது என்ன நம்ம ஊற்றுறோம் இப்போது? இதான் பேட் பாய் கேரோலினா. கேரோலினாங்கிறது பிராண்டு, பேட் பாய் அப்படிங்கிறது அந்த ஃப்ராக்ரன்ஸோட நேமு. ஓகே, இது வந்து ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஓகே, இது வந்து நம்ம 6 ml பாட்டிலில் வந்து இப்படி தான் ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க, இப்போ தான் அவர் ரொப்புறாரே அதில். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக காட்ட போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத. நைஸ் ஊற்றியாச்சு, இப்படி ஊற்றிட்டு பை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கோடு எனக்கு அதை அப்ளை பண்ணி அப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நான் அந்த எவ்வளோ ML இது? இது வந்து 6 ml. 6 ml ரோலான், இதுக்கான ரோலான் வந்து இது தான். ஓகே, ரோலானை வந்து இப்படி போட்டுருவோம். ரோலானை போட்டாச்சு. ஓகே, இப்போது நார்மலாக உங்கள் பேக்கிங் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறத தான். நார்மலாக இந்த மாதிரி எல்லா ஃப்ராக்ரன்ஸையும் நேமை கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அது என்னன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா இதாக போகும்ல. அதில் இப்போ நம்ம வந்து இப்போ ஊத்தனது வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாய் கேரோலினா அப்படிங்கிற இந்த பேட் பாய். அப்பா, அரப் பர்ஃப்யூம் மாதிரியே அதே ஸ்டைலில் எழுதியிருக்கீங்க, சூப்பர். உங்களோட ஸ்பெஷலே இதான் எனக்கு தெரியும். ஓகே, இதுதாங்க ப்ராப்பர் ஒரு அத்தரை வந்து அவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது. ஓகே பாய், இப்போ நான் இதை வாங்கிட்டேன். இப்போ நான் இதை எப்படி அப்ளை பண்ணுவேன்னா எடுத்து டேரெக்டாக சட்டமலத்தை வச்சு வச்சுருவேன். ஆக்சுவலாக இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ கிளியராக சொல்கிறேங்க. அதாவது ஓகே, ஒரு நிமிஷம் அந்த இதை காட்டிடுங்க. ஃப்ராக்ரன்ஸ் இங்கே இருக்கிறதா? ஓகே, ஃப்ராக்ரன்ஸ் ரூல்ஸ் ஃபார் 100% கான்சென்ட்ரேட்டட் அத்தர். நல்லா இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் இதுதான் இது வந்து இப்போ இந்த அத்தர் வந்து அத்தருங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 100% கான்சென்ட்ரேட்டட் பர்ஃப்யூம். ஓகே, நார்மலாக ஸ்ப்ரே வந்து அப்படி இருக்காது, அது வந்து 20% தாண்டாது, 20% கான்சென்ட்ரேட்டடாக தான் அது இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே அதில் வந்து ஆல்கோஹால் இருக்கும். ஓகே, பட் இது வந்து அப்படி கிடையாது. அதனால தான் இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினாக இருக்குது. அதில் பாயிண்ட் நம்பர் 1 பாருங்களேன், அப்ளை ஆன் ரிஸ்ட் அண்ட் போத் ரிஸ்ட் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லி. அதை நான் எப்படி ரப் பண்ணுறேன்னு பாருங்களேன், ரோல் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஒன்ஸ் இப்படி ரோல் பண்ணிட்டேன், ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், நம்மளுக்கு எவ்வளோ தேவை, இன்னும் தேவையா இன்னும் தேவையில்லையா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து. ஓகே, இங்கே இந்த இடத்த தேய்க்கணும் கரெக்டாக கேட்டுங்களா? இது இதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன், அண்ட் ரப் யுவர் ரிஸ்ட் ஆன் த கிளாத்தஸ். இந்த ஆக்சுவலாக இங்கே போட்டுட்டு ரெண்டு கையிலையும் ரப் பண்ணிக்கலாம், பட் இந்த ஒரு கையிலேருந்து கிளாத்தில் நம்ம டைரெக்டாக ரப் பண்ணவும் செய்யலாம். ஓகே, ஆக்சுவலாக என்னுடைய ஒப்பீனியன், இங்கே இந்த இடத்துல ரோல் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளாத்தில் ரப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீன். ரெண்டு கையும் தேய்ச்சிட்டு அப்புறம் அப்புறம் பண்ணுறது தான். ரெண்டு கையிலையும் ரப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், பட் ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையிலேருந்து இங்கே கிளாத்தில் ரப் பண்ணுறதும் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே, இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சொல்லுங்கள். இப்போது இங்கே அப்ளை பண்ணிட்டேன், நான் இங்கே மட்டும் தான் அப்ளை பண்ணுமா?
இல்லை எங்கெங்கே ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கிளாத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் ரோல் பண்ணலாம். எஸ்பெஷலி ஷோல்டரில் அந்த ஹேண்டில் இந்த இடத்துல பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நல்ல வந்து ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதே மாதிரி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ராக்ரன்ஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது அது அவங்கவுங்களுடைய சாய்ஸ். ஓகே, இங்கே ஃபோர்த் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Change your scent depending on the occasion. Actually, okay. On the occasion, what is it called? If you look at the perfume, there is a lot of name of perfume that you apply and apply. It's a mistake. For example, in the open space, we apply it in one hand directly. But if you look at the car, in a closed down area, you can apply it in two hands. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஏன் இதை ரப் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடிபி இடி பர்ஃப்யூம்க்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அதனால தான் அது ரெடி டு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ரப் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான காரணம், இந்த 100% பர்ஃப்யூம் வந்து அதில் ஒரு 18 or 20% தான் இருக்கும் அப்படிங்கிற வகையில் அது வந்து ரெடியாக இருக்கும். ஆல்ரெடி எத்தனாலோட டிசால்வ் ஆகி கலந்து அது ரெடியாக இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம ரப் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காரணம்தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், இது கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இதுதான் முன்னாடியிலேருந்து இருந்தது. நம்ம வந்து இந்த அத்தர் அப்படிங்கிறது தான் வந்து முந்தைய காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பர்ஃப்யூம்ங்கிறது இது தான். ஓகே, ஸோ அதனால் இதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம ரோல் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா இதில் கிடைக்கிற ரிசல்ட் வேறு எதுலையும் கிடைக்காதுங்கிற அளவுக்கு இருக்கும். இருக்கும் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு அத்தரை வந்து யூஸ் பண்ணுற ஒரு விதம். கண்டிப்பாக கேட்டுங்களா, எடுத்தோடனே சட்டையில் தேய்க்கிறது தப்போ அதை அவாய்ட். எடுத்தோடனே அதாங்க, இப்போ எடுத்தோடனே நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த கிளாத் இது வந்து காட்டன், இதில் வந்து நான் ரோல் பண்ணுறேன் பாருங்களேன், ரோல் பண்ணியே காட்டுறேன், ரோல் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் ரோல் பண்ணுறதுக்கும் இங்கே ரோல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன். இங்கே ரோல் பண்ணேன் அப்படியே அப்சார்ப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், இது அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் ரப் பண்ணதுக்கும் இங்கே ரப் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே நான் ரப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து சாரி இங்கே ரோல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆனால் இங்கேயும் ரோல் பண்ணியிருக்கேன். இங்கே ரோல் பண்ணதை போய் நான் திரும்பி இங்கே ரப் பண்ண முடியும் பார்த்தீங்களா, ஆனால் இங்கே இருக்கிறத என்னால் ரப் பண்ண முடியும், இங்கே ரப் பண்ண முடியும். ஸோ ரப் பண்ணிட்டு இங்கிருந்து நான் ஷர்ட்டில் ரப் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. இப்போ இங்கே இப்படி நான் ரோல் பண்ணும்போது ரெண்டு ட்ராபேக், ஒன்று இந்த ஸ்மெல் வந்து வெளியே ஈஸியாக வராது, ரெண்டாவது இங்கே நான் ரோல் பண்ணும்போது இது குயிக்காக காலி ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதுக்கான கரெக்டான ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். சூப்பர் சூப்பர், ஓகே புரிஞ்சுது. இப்போ வந்து சீரியஸாகவே எல்லா தொடக்கண்ணி திறந்து வச்சுருப்பீங்க நினைக்கிறேன், எல்லாம் கசகசன் மேலே ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னபடி நான் யூஸ் பண்ணால் இது என்னால் ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு உள்ளேயும் யூஸ் பண்ண முடியும், அதுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. அந்த ஃபோர்த் பாயிண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன மாதிரி, சேஞ்ச் யுவர் சென்ட் டிபெண்டிங் ஆன் த அக்கேஷன். நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, டூ த்ரீ டேஸில் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய குவான்டிட்டியை அவங்களுடைய இதை மாற்றிக்கலாம். ஓகே சூப்பர் பாய், தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது இது வரைக்குமே யாருமே போடாத ஒரு விஷயம், யாருமே பண்ணாத விஷயத்தை எனக்காக நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக யாராவது உங்கள்கிட்ட பர்ஃப்யூம் வாங்க வந்தாலும் அவங்களுக்கு இதே மாதிரி சொல்லி கொடுப்பீங்கள்ல? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பாய், வெல்கம்.